உங்களுக்கு 25 லட்ச ரூபா கிடைச்சிருக்கு, உங்களோட ஐசி நம்பர் சொல்லுங்க. சைபர் பெட்டி, இது விஷன் தமிழோட ஒரு புது நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நம்ம இணையதளத்தை எப்படி பாதுகாப்பா பயன்படுத்தலாங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். குறிப்பா இந்த காலகட்டத்துல நிறைய பேர் ஆன்லைன்ல இருக்கிறீங்க, உங்களோட கல்வி நடவடிக்கைகள் ஆன்லைன் சார்ந்ததா இருக்குது, நீங்க உங்களோட வங்கி, அடுத்தது நீங்க பொருட்களை ஆன்லைன்ல வாங்குறது சம்மந்தமா நிறைய விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரும், உங்களுக்கு சில கோல்ஸ் மெசேஜ்கள் வரலாம், நீங்க பரிசு தொகை வந்துருக்கீங்கன்னு சொல்லி, இது சம்பந்தமான நிறைய சந்தேகங்களை உங்களுக்கு தீர்க்கிறதாகத்தான் இந்த நிகழ்ச்சி வரும். இது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வரும். ஸோ மறக்காம விஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ரிலேட்டிவ்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஒரு ஆள் கால் பண்ணி நீங்கள் டயலாக் மெகா லோட் ஆஃப் த ரீலோட்ல 25 லட்சம் ரூபா காசு வந்துருக்கிறதா சொல்கிறாரு. அப்போ நீங்கள் உங்களுக்கு உடனே உங்களுக்கு ஒரு வகையான சந்தோஷம் வரும், நீங்கள் அப்படி ஒரு ஐடியாவிலே இருந்திருக்க மாட்டீங்க. அப்போ அவர் உடனே சொல்லுவார், இதுக்கு தேவையான வரியை நீங்கள் உடனே இன்றைக்கு கட்டணும், இன்றைக்கு 12 மணியோட இந்த நிகழ்ச்சி முடியுது, ஸோ நீங்கள் இப்போ உடனே கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதிலிருந்து உங்கள்கிட்ட இருந்து சில விஷயங்களை எடுப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, உடனே யோசிச்சு பார்ப்பீங்க, உங்கள்கிட்ட அந்தளவு காசு இருக்கான்னு பார்ப்பீங்க. அந்தளவு காசு இருந்தால் அவங்க சொல்லுவாங்க, குறிப்பிட்ட ஒரு பேங்கில் நீங்கள் காசை போடுங்கன்னு சொல்லுவோம். அப்படியும் இல்லாட்டி ஈஸி கேஷாக போட சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு. அப்போ இப்படி சென்ன உடனே நீங்கள் என்ன செய்வீங்க, இதுகளை செஞ்சுட்டு போய் பார்ப்பீங்க, உங்களுக்கு அந்த காசு தொகை வராது. இல்லை நீங்கள் அவங்க சொன்ன ஒரு இடத்துக்கு நீங்கள் அவங்க ஒரு இடத்த சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு போய் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க, கடைசா அவங்களோட காசு தான் போகும். ஸோ இதுக்கு டயலாக் பொறுப்பான்னு கேட்டால் இல்லை. ஸோ இவங்க எப்படி உங்களை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க தெரியாது. ஆனால் இப்படிப்பட்ட ஸ்கேம்ஸ்கள் இலங்கையில் ஏகப்பட்டது நடந்துட்டு இருக்குது. ஸோ இது தொடர்பாக நாங்கள் டயலாக தொடர்பு கொண்ட போது டயலாக் சொல்கிறாங்க, போன வருஷம் அதாவது 2020 5 மாதம் 19 தேதியே டயலாக் மெகா லோட் ஆஃப் த ரீலோட்ங்கிற நிகழ்ச்சியை நிறுத்தி போட்டாங்க. அப்போ இந்த ஸ்கேமர்ஸ், இந்த ஆன்லைன் மோசடி செய்கிறவங்க இல்லாத ஒரு விஷயத்தை உங்களுக்கு கோல் பண்ணி நீங்கள் இப்படி ஒன்றில் வென்றிருக்கீங்கன்னு சொல்லி உங்களோட பண ஆசையை தூண்டி உங்கள்கிட்ட இருந்து பணத்தை பறிப்பாங்க. ஸோ எனக்கு ஒரு 20 நாளைக்கு முதல் ஒருத்தன் கால் பண்ணி நீங்கள் இப்படி தான் வென்றிருக்கீங்கன்னு சொன்னான், நான் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சேன். ஸோ அது சம்மந்தமாக அவன் என்ன பேசுகிறாங்கிறத கொஞ்சம் நீங்கள் கேட்டுட்டு வாங்க. இல்லை உங்களுக்கு 25 லட்ச ரூபா கிடைச்சிருக்கு, உங்களோட ஐசி நம்பர் சொல்லுங்க. இந்த ஐசி நம்பர் அதில் இருக்கின்றானே, உங்களோட இதில் இப்போ இந்த பேர் அதில் ஐசி இருக்கின்றானே? இருக்கு தான், நீங்கள் தான் கிடைக்கிறேன்னு எங்களுக்கு தெரியாது, யாரும் கேட்குறோம். ஆ ரைட் ரைட் ரைட். எந்த 971 சரி, உங்களுக்கு 25 லட்சம் கிடைச்சிருக்கு, நாங்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இராணுவத்தை கொடுக்குறோம். சரி, அது சொல்லு. 25 லட்சம் ரூபா காசு கிடைச்சிருக்கு, நாங்கள் அதை கேன்சல் பண்ணுறோம். சரியா? ஏ இல்லை, நீங்கள் பொறுப்பு இல்லாமல் கிடைக்கிறீங்க, ஐசி நம்பர் அங்கே இருக்குன்னு அப்படிங்கிறது. நீங்கள் நான் கேட்குற கேள்விக்கு பதில் நீங்கள் சொல்லணும், உங்களோட கேள்விக்கு பதில் சொல்ல இல்லைங்க நான் இருக்கிறேன், தெரியுமா? சரி, நான் சொல்கிறேன், என்ன இப்போ ஐடி மாற்றின, நான் அந்த பழைய நம்பரில் எடுக்கிறேன், அதான் பார்த்தேன் சொல்றேன். 20,000 நீங்க போட்டா உங்களுக்கு 25 லட்சம் கிடைக்கும். அப்படி 20,000 நீங்க போராட்டி உங்களுக்கு கிடைக்கும் வெறும் 50,000 மட்டும்தான். பரவாயில்லையா? எங்களோட இந்த போன் நம்பருக்கு இப்ப 20,000 ரூபாய் போடணும். அப்படியா? உங்களோட போன் நம்பருக்கு தான், அதாவது 25 லட்சம் இன்னைக்கு முடிய போகுது, அதுக்குள்ள நீங்க செய்யணும் இது. ஏழுமா? அவ்வளவு காசு இல்லையே. அப்ப 25 லட்சம் கிடைக்காது, அதை மறந்துடுங்க. உங்களுக்கு 1 லட்சம் தான் கிடைக்கும், எடுத்துக்கோங்க. சரியா? அது எப்படி தருவாங்க? அதுக்கு நீங்க 1500 ரீலோட் போட்டுக்கணும். ஓ ஓ, அதாவது பூச்சிட்ல வந்து உங்களோட சிம்முக்கு 20,000 போட்டுட்டு அப்படியே ரிசீட் எடுத்துக்கொண்டு பெட்டிக்குள்ள போவாங்க. பெட்டிக்குள்ள இந்த 25 லட்சம் பெட்டிக்குள்ள கல்லடி, தெரியுமா கல்லடி? ஓ, கல்லடியில இந்த காசு எடுக்கணும் இன்னைக்கு. அங்க எதுவும் காசு கட்ட வேண்டி வருமா? நாங்க அவங்களே கட்ட தேவையில்லை, உங்களோட போனுக்கு தான் போட்டுக்கலாம். நீங்க இந்த ஸ்கேமரோட எனக்கான கன்வர்சேஷன் ஒரு 4 நிமிஷம் இருந்துச்சு. ஸோ அதை நான் கொஞ்சம் சுருக்கி உங்களுக்கு தந்திருக்கிறேன். இது இந்த கன்வர்சேஷன் முழுசா வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், நீங்க கேட்டு பாருங்க. ஸோ இதுல இருந்து நீங்க பாதுகாப்பா இருந்து கொள்ளலாம்.
இப்படிப்பட்ட ஆன்லைன் மோசடி செய்கிறவங்க எப்படி உங்களோட நம்பர் எடுப்பாங்கிற ஒரு டவுட் வரும். உங்களோட நம்பர் நிறைய இடத்துல பரவி கிடக்குது, உங்களோட டேட்டாஸ். ஸோ நீங்கள் டயலாக் மட்டும் உங்களோட இதை கொடுக்குறது இல்லை, பேங்குக்கு கொடுப்பீங்க, இன்ஸ்டிடியூட்டுக்கு கொடுப்பீங்க, அப்படி ஏகப்பட்டவங்களுடைய தகவல்கள் நிறைய இடத்துல இருக்கிறதால அந்த நம்பரை அவங்க சூஸ் பண்ணி அவங்க எடுப்பாங்க. ஸோ இதுக்கு அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஹெக் பண்ணணுமான்னு கேட்டால் எதுவுமே இல்லை. ஆனால் அவங்க உங்களோட பண ஆசையை தூண்டி இப்படியான விஷயங்களை செய்வாங்க. எனக்கு வந்தது உங்களோட ஃபோனுக்கே நீங்கள் ரீலோட் போடுங்கன்னு சொல்கிறது. ஸோ இதுக்கு முதல் நாங்கள் இப்படிப்பட்ட ஸ்கேம்களை பார்க்கும் பொழுதும் உங்களோட ஒரு குறிப்பிட்ட பேங்குக்கு போடுறது அல்லது ஈஸி கேஷ் போடுறதா சொல்லுவோம். அப்போ உங்களோட ஃபோன் நம்பருக்கு நீங்கள் காசு போட்டிங்கன்னு சொன்னால், ரீலோட் போட்டிங்கன்னா அதை அவங்க எப்படி எடுப்பாங்க? ரோட் அவுட் வரும். அப்போ எனக்கிட்ட பேசின ஸ்கேமர் என்ன சொன்னான்னா, நீங்கள் ரீலோட் போட்டுட்டு உடனே கல்லடி, அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வர சொன்னான். அந்த அவன் சொன்ன இடத்துக்கு நான் போனால் அவன் என்ன செய்வான்னு சொன்னால், என்னோட ஃபோன் நம்பர் என்னோட ஃபோனை வாங்கி அதிலிருந்து அவன் நான் போட்ட ரீலோட் காசை எடுத்துக்குவான். அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி வரும்ங்கிற விஷயத்தை சொல்லி ஏமாத்திடுவோம். ஆனால் எப்படி பார்த்தாலும் உங்களுடைய பண ஆசையால் உங்களுடைய பணம் தான் போக போகுது. ஸோ ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இந்த ஆன்லைன் மோசடியை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களாங்கிறத கட்டாயம் சொல்லுங்கள். இது மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு ஆன்லைன் மோசடியை பற்றியோ அல்லது இணையதளத்தில் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய விஷயத்தை பற்றியோ நம்ம பேசுவோம். ஸோ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கும் வரை நான் ஃபனாஸ்.